ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த வீடியோலையும் ஒரு சின்ன தாட் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். கிராஸ், CROSS, கிராஸ், சிலுவை. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் சிலுவை அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது சஃபரிங், பாடுகள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். சிலருக்கு அந்த சிலுவை அன்பை காட்டுகிறது, லவ். சிலருக்கு அது ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா டே சிலுவையை போடு. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியம். சிலுவையின் அடையாளத்தை வரையுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர்கள் சிலுவையை மரணத்துக்கு ஒத்து பார்க்குறாங்க, யூதர்களோ அதை ஒரு சாபமாய் பார்க்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை எப்படி பார்க்கின்றோம்? ஹவ் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் லுக்கிங் அட் பாடுகள், அன்பு, ஜெயம், நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே சிலுவை நமக்கு எதை காண்பிக்கிறது? ஒரு மூணு விஷயத்தை நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதலாவது காரியம், சிலுவை கீழ்ப்பிடுதலை உணர்த்துகிறது. சிலுவை கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டவுன் டு ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் காட். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அப்போ சிலுவை நமக்கு கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது. இரண்டாவது காரியம், சிலுவை விசுவாசத்தை உணர்த்துகிறது. அப்போஸ்தலர்கள் இயேசுடைய சமூகத்தில், பிதாவுடைய சமூகத்தில் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்குறாங்க. Increase our faith, O God. இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள், பிரச்சனைகளின் மத்தியில் வாழும் பொழுது விசுவாசம் குன்றி போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். அப்போ விசுவாசத்தை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வி நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட் த்ரூ வேர்ட். ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட வேண்டும் வசனத்தின் மூலமாய். ஸோ முதல் காரியம், சிலுவை கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது. ரெண்டாவது காரியம், சிலுவை விசுவாசத்தை உணர்த்துகிறது. மூன்றாவது காரியம், சிலுவை விடுதலையை காண்பிக்கிறது, அல்லது ஹீலிங், சுகத்தை காண்பிக்கிறது. த கிராஸ் சிம்பலைசஸ் டெலிவரன்ஸ் ஆர் ஹீலிங். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதன் நோக்கம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். அப்போ நம்மளுடைய பாவத்திற்காய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்போ நம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். வியாதியில இருந்து, சாபத்தில இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த சிலுவை அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம கெட்டு போகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. சிலுவை நமக்கு காண்பிக்கின்ற காரியம் கீழ்ப்பிடிதல், விசுவாசம், விடுதலை. அந்த சிலுவை நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு செல்ல போகிறது.
அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டுமே என்றால் அந்த சிலுவை காண்பிக்கின்ற அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen and amen.